Welcome students. Today we are going to see 12th computer science unit 2 core python lesson 5 python variables and operators. Summary of the previous class. What we saw in the previous class: input and output functions, commands in the python, indentation, tokens, identifiers, keywords, operators, arithmetic operators, relational or comparative operators, logical operators, assignment operators, conditional operators. These are the topic already we saw in the previous video. Now we are going to see telemeters. What is telemeters? Python uses the symbols and symbol combination as telemeters in the expression list, dictionary and strings. Python symbols and symbol combination enna appadina expression list, dictionary and string la use pandranga and the telemeters appdin solranga. Ipo vera onnume kedaiyadhu, nama normala enna appadina split the string with the multiple telemeters. Appo enna panna or string irukku appadina adha enna pannikalam, split pannikiradhukku use aagradha and the telemeters appdin solranga. Ipo idhula or example paakringa. The quick brown fox jumps over the lazy dog. இப்ப இங்க எங்க எல்லாம் டெலிமீட்டர் போட்டிருக்காங்க இதல பாரு, இந்த குயிக் பிரவுன் அப்படிங்கற ஒரு இத ஸ்ப்ளிட் பண்ணி அங்க ஒரு ஸ்பேஸ் ஃபார் ஜம்ப்ஸ், அடுத்து ஜம்ப் அடுத்து ஓவர் த லேசி டாக் அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப இங்க போட்டிருக்காங்க இந்த கமாண்ட், சிங்கிள் கோட், இதெல்லாம் என்ன சொல்றாங்க, இட் இஸ் a telemeters. அத வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. தட் ஒன் இஸ் கால்ட் as a telemeter அப்படிங்கிறது. இப்ப டெலிமீட்டர் அப்படிங்கறது நார்மல் மீனிங் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா, sequence of one or more characters used to specify the boundary between separate independent region in a plain text. Or plain text la enna appadina or character let more than one character vandu specify pandradhukku or boundary idu varaikku oru idu or character idu vandu or character idhila or character appadina and boundary pandranga la separate pandradhukku use pandrom la, that one is called as a telemeter abingara solranga. The lot of telemeters available in the python. Now we are going to see these are all the telemeter we used. This one is a open and close bracket solvanga, this is a array bracket, these are the curly brace and this is a comma and colon, full stop, single colon, equal appdin solvanga and the single quote, semicolon, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே என்னது telemeters. To separate பண்றதுக்கு யூஸ் ஆகறதா என்னன்னு சொல்லுவாங்க, telemeters அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ லிட்ரல் அப்படிங்கிறது. லிட்ரல் இஸ் எ ரா டேட்டா கிவன் இன் எ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட். ரா டேட்டா அப்படின்னா அந்த டேட்டால நம்ம எதுவுமே பண்ணல, அப்படியே தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா கிவன் இன் எ வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட் ஃபார்ம்ல கொடுக்கிறது. த்ரீ டைப்ஸ் ஆஃப் த லிட்ரல், நியூமரிக், ஸ்ட்ரிங் அண்ட் த பூலியன் அப்படிங்கிற த்ரீ டைப்ஸ் ஆஃப் லிட்ரல் இருக்குது. நார்மல் லிட்ரல் அப்படின்னா என்ன மீனிங்னா, நோட்டேஷன் ஃபார் ரெப்ரசன்டிங் எ பிக்ஸட் வேல்யூ இன் த சோர்ஸ் கோட். சோர்ஸ் கோடுல அந்த இதை வந்து என்னது, நோட்டேஷன் ஃபார் ரெப்ரசன்டிங் த பிக்ஸட் வேல்யூ, அந்த சோர்ஸ் கோட்ல வந்து ஒரு பிக்ஸட் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகிறதா இந்த லிட்ரல் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, அண்ட் லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது டைப் ஆஃப் லிட்ரல்ஸ், பூலியன், நியூமரிக், ஸ்ட்ரிங், ஸ்பெஷல் அண்ட் கலெக்ஷன், தீஸ் ஆர் த லிட்ரல்ஸ். அண்ட் பூலியன் எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன இருக்குது, ட்ரூ ஃபால்ஸ் அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ. அதை டிபெண்டிங் பண்ற கண்டிஷன், அந்த எக்ஸிகூஷனை பொறுத்து எந்த மாதிரி குடுக்கறோமோ அந்த பொறுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ரெண்டு கண்டிஷன். நியூமரிக்ல எடுத்துட்டீங்கன்னா இன்ட், ஃபுளோட், காம்ப்ளெக்ஸ், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கறது எல்லாமே என்னது, நியூமரிக் லிட்ரல்ல வரும். ஸ்ட்ரிங் எடுத்துட்டீங்கன்னா சிங்கிள் லைன், டபுள் லைன், மல்டி லைன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸ்பெஷல்ல நன் அண்ட் கலெக்ஷன்ல லிஸ்ட் நம்ம ஏற்கனவே படிச்சது, டப்பிள் அண்ட் டிக்ஷனரி செட், திஸ் ஆர் த கலெக்ஷன் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யூஸ்ட் இன் த பைத்தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ நியூமரிக் லிட்ரல் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நியூமரிக் லிட்ரல் கன்சிஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ் அண்ட் த அண்ட் ஆர் இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நியூமரிக் லிட்ரல் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த டிஜிட்ஸ், அது வந்து என்னது நம்பர்ஸ் இருக்கலாம், இம்யூட்டபிள்னா இட்ஸ் நாட் சேஞ்ச், அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, அதான் என்ன சொல்லுவாங்க, இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூமரிக் லிட்ரல் கேன் பிலாங் டு த்ரீ டிஃபரண்ட் நியூமரிக்கல் டைப்ஸ், த்ரீ நியூமரிக்கல் டைப்ஸ்ல இருக்குது. அண்ட் இம்யூட்டபிள்னா என்ன மீனிங், அனேபிள் டு சேஞ்ச், அதான் என்ன சொல்லுவாங்க, இம்யூட்டபிள் அப்படின்னு.
மூணு நியூமரிக் லிட்டரல் என்னன்னா float, integer and complex. These are the numeric literal you are going to see. First one is a ஒரு program கொடுத்திருக்காங்க. Program to demonstrate the numeric literal. A equal to 0, B 1, 0, 1, 0 அப்படிங்கிற என்ன கொடுத்திருக்காங்க? This is a binary literal. And next one is a B equal to 100. This one is a decimal literal. And octal representation இருக்கா? This one is a octal literal. And OX, it represent the hexadecimal. So, it's a hexadecimal literal. அதில் என்ன கொடுத்திருக்காங்க? Print integer literal A, B, C, D அப்படிங்கிறது print பண்ணுன் கொடுத்திருக்காங்க. Next one is a float literal. Float 1 equal to 10.5. Float 2, 1.5 exponent power 2. And print float literal, float 1 and float 2. ரெண்டையும் print பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த print அப்படிங்கிறதா உனக்கு என்ன வரும்? Outputல வரும் அப்படிங்கிறது. சரியா? Next one is a complex literal அப்படிங்கிறது. இந்த complex literal அப்படிங்கிறதுனா, x equal to 1 plus 3.14 j அப்படிங்கிறது. Complex literal print பண்ண சொல்லியிருக்காங்க. Next one is a print imaginary partையும் and real partையும் print பண்ணனும் அப்படிங்கிறதா கொடுத்துக்காங்க. Output என்ன மாறி வரும் அப்படின் பார்த்தும் அப்படினா, this one is the first one is என்ன குட்டிருக்காங்க, print integer literal A. அப்போ A யோட value என்ன, 1010. அப்போ இது வண்ணை என்னவா மாத்திரும் நம்மலுக்கு integer ஆவேன். அப்போ என்னாகும், it will be change into the decimal number. அந்த 1010 வை decimal ஆ convert பண்ணி நம்மலுக்கு output குடுக்கும். And next one is a decimal literal தான், so it will become as a 100. And third octal என்ன இருக்குது, 310 அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இதனது இது octal. இந்த octalல திருப்பி என்னவா convert பண்ணும், decimal ஆ convert பண்ணா 200 வரும், so it shows that one. And next one is a OX. OX என்னது hexadecimal அப்படிங்கிறது. OX 12C அப்படிங்கிறது. அப்போ அந்த 12C யோட decimal value என்னவோ அதை நம்மலுக்கு print பண்ணும். And next one is a float literal அப்படிங்கிறது. Float literal என்ன குடுத்துருக்காங்க first? Print float literal float 1 குத்துக்காங்க. Float 1 ஓட value என்னது 10.5. அந்த 10.5 வா print பண்ணிரும். Next float 2 அது என்ன குத்துக்காங்க 1.5 exponent 2 அப்படின் குத்துக்காங்க. அப்பா என்ன அர்த்தம் நாம் power of அப்படின் அப்பா 100 அல 10 to the power of 2 அப்படிங்கது. அப்பா 10 to the power of 2 நான் என்னது 100. அப்பா 1.5 into 100 equal to 150. So it will show the this number. இதக்கொந்து காமிக்கும். And next one is here complex literal அப்படிங்கிறது. அப்பா, complex literal அப்படிங்கிறது என்ன, இதோடு imaginary part என்ன, and real part என்ன அப்படின் காமிக்கும். Real part அப்படிங்கிறது, this one is called as a real part, this one is called as a imaginary part அப்படின் சொல்லுவாங்க. எதில, complex literalல, okay? Next one is a string literal அப்படிங்கிறது. In Python, string literal is a sequence of characters surrounded by the codes. என்ன சொல்லுறாங்க, Pythonல, sequence of character, இப்போ உங்களுடன் பேர் இருந்தது, double quoteல் வந்து, there is called as a string literal, okay, and Python supports single, double and triple quotes for the string, நம்ம C++ல 2 படிச்சிருப்போ, single and double படிச்சோ, இப்போ Pythonல என்னது, single, double, triple, மூனையுமே என்ன பண்ணுது, support பண்ணுது, எப்படின் சொல்லுறாங்க, a character literal is a single character surrounded by the single or double quote அப்படின் சொல்லுவாங்க. C++ எப்படி படிச்சிருப்போம்? Character literalலா single quoteுக்கல வர single character படிச்சிருப்போம். அனைக்க Pythonல என்ன சொல்லுறாங்க? Single character with a single quote or single character with a double quote அப்படின் சொல்லுறாங்க. Okay? The value with the triple quote is used to give multi-line string literal more than one line அப்படிங்கிறது சொல்லுறாங்க. இப்போ example kitchen, single line literal. Welcome to kitchen world அப்படிங்கிறது triple quoteுக்கல வருக்கு. So this one is a multi-line literal. And this one is a double quoteுக்கல single character. Single quoteுக்கல single character. So this one is considered as a character string அப்படின் சொல்லுறாங்க. அப்போ literal அப்படிங்கிறது என்னது? Sequence of character surrounded by the quotes. That one is called as a literal. அது single ஆருக்கலாம், double ஆருக்கலாம், triple ஆருக்கலாம். Okay? And the program we are going to see. But the strings, அப்படின் என்ன குட்டுக்காங்க? This is Python. அட்து character equal to K, double quoteுக்கல குட்டுக்காங்க. Multi-line string என்ன குட்டுக்காங்க? This is a multi-line string with more than one line code. And print string, print char, print multi-line அப்படின் குட்டுக்காங்க. இப்பா, output அப்படின் என்ன வரும்? First என்ன குட்டுக்காங்க? Print string. அப்பா, print string எங்க இருக்குது? இங்க இருக்குது. அப்பா, என்னது? This is Python. அப்படிங்கிறத print பண்ணும். Next என்ன இருக்குது? Print character. அப்பா, print character நான் என்ன இருக்குதுங்க? What is this one? K. அப்பா, it will be print the letter K. Next one is a print multi-line string. அப்பா, multi-line எங்க இருக்குது?
here available. So this line நம்மளுக்கு triple quote குள்ள வருது. So அத வந்து என்ன பண்ணு உனக்கு அப்படியே display பண்ணும். This is a multi-line string with more than one line code அப்படிங்கிறது. இதுதான் என்னது string literal க்கு example. And next one is a boolean literal. Already நம்ம பார்த்திருக்கோம். boolean literal என்னது it have the two values true or false அப்படிங்கறதா என்னது boolean literal. இப்போ boolean literal ட்ரூனா 1-ஐ ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபால்ஸ்னா 0-வை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ அதுக்கு ஒரு டெமோ ப்ரோகிராம் பார்க்கலாம். boolean 1 equal to true, boolean 2 equal to false. print demo program for boolean literals. இந்த print ன் போட்டு டபுள் கோட்க்குள்ள வந்தா this line will be அப்படியே உனக்கு அவுட்புட்டா உனக்கு it will be show in a output screen. நெக்ஸ்ட் பிரிண்ட் பூலியன் வேல்யூ பூலியன் ஒன்னு கொடுத்துருக்காங்க. டபுள் கோட்டுக்குள்ள வந்தா அப்படியே வரும். இந்த மாதிரி வேல்யூ வந்தனா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த வேரியபிளோட வேல்யூ என்னவோ அதை வந்து என்ன பண்ணும் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்ப பூலியன் ஒன்னோட வேல்யூ என்னது ட்ரூ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பிரிண்ட் பூலியன் வேல்யூ டூன்னு கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ என்ன ஃபால்ஸ். இப்ப அவுட்புட் என்ன வரும் டெமோ ப்ரோக்ராம் ஃபார் த பூலியன் லிட்ரல். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் இதான் கொடுத்துருக்காங்க சோ அந்த லைன் வந்துடும். அடுத்து பிரிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பூலியன் ஒன். பூலியன் ஒன்னோட வேல்யூ என்னன்னு சொன்னோம் ட்ரூ. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பிரிண்ட் பூலியன் வேல்யூ டூ. பூலியன் டூவோட வேல்யூ டூவோட வேல்யூ என்னது ஃபால்ஸ். சோ திஸ் இஸ் அ அவுட்புட். திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் த பூலியன் லிட்ரல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ். எஸ்கேப் அப்படிங்கிறது என்னது எக்ஸிட் அந்த பிளேஸ்ல இருந்து மூவ் ஆகிறது அதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இன் பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் த பேக் ஸ்லாஸ் இஸ் ஸ்பெஷல் கேரக்டர் ஆல்சோ கால்ட் த எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பைத்தான்ல பேக் ஸ்லாஸோட வர்ற இந்த ஸ்பெஷல் கேரக்டரை என்ன சொல்லுவாங்க எஸ்கேப் சீக்வன்ஸ் ஆர் எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்டிங் செர்டைன் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர். ஒயிட் ஸ்பேஸ்னா ஸ்பேஸ் விடுவோம்ல இங்க இருக்குல்ல இந்த ஸ்பேஸ் இருக்கா அதிசோனிஸ் கலர்ஸ் ஒயிட் ஸ்பேஸ் இங்க இருக்கா அதிசோனிஸ் கலர்ஸ் ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப இங்க வந்து ஒரு லைன் டிஃபரன்ஸ் இருக்கு தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா. இப்ப ஸ்லாஷ் டி அப்படிங்கறது டேப் அப்படிங்கறது ஒர்க் ஆகுமா. இப்ப நம்ம இதுல உங்களோட கீ போர்டில் பார்த்துருப்பீங்க டேப் அப்படின்னு ஒரு கீ இருக்கும். அந்த டேப் கீயை பிரஸ் பண்ணா உனக்கு வேர்ல எந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் கொடுக்குமோ அதே ஸ்பேஸ் கொடுக்கறதா அந்த ஸ்லாஷ் டி அப்படிங்கிறது லாங்குவேஜ்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஸ்லாஷ் என். ஸ்லாஷ் என்ன நியூ லைன். அப்ப இதுக்கு இந்த லைனுக்கும் இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கா. சோ திஸ் ஒன் இஸ் இது வந்து எனக்கு அடுத்த லைன்ல வேணும் அப்படிங்கிறப்ப அந்த நியூ லைனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆர் அப்படிங்கறது என்ன கேரேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அதுவுமே என்னது நெக்ஸ்ட் லைனுக்கு வர்றதுக்காக யூஸ் ஆகிறதா இந்த ஆர் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேயா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டு பிரிண்ட் த மெசேஜ் இட்ஸ் ரெய்னிங் த பைத்தான் கமாண்ட் இஸ் இந்த மாதிரி வருமா பிரிண்ட் இட் போட்டு ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டு எஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும் இங்கனக்குள்ள அது சார் ரெய்னிங் அப்படின்னு வர்றப்ப அவுட்புட் என்ன ஆகும் இட்ஸ் ரெய்னிங் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ பைத்தான் டேட்டா டைப்ஸ். ஆல் த டேட்டா வேல்யூ இன் த பைத்தான் ஆர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூஸ் ஹேஸ் டைப். பைத்தான்ல எல்லா வேல்யூமே என்னன்னு சொல்றாங்க ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட்னா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஃபங்க்ஷன் லெசன்ல இருந்து பார்த்துட்டே தான் வரோம். அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ ஹேஸ் அ டைப். அந்த ஆப்ஜெக்ட் இல்லாட்டி அந்த வேல்யூக்கு வந்து டைப் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே. python has built in or fundamental data types. built in data type அப்படிங்கறது என்ன அப்படினா already defined by that one. ஏற்கனவே அந்த programல define பண்ணி இருக்குறதா என்னது built in or fundamental data type அப்படிங்கறது. இப்ப built in and fundamental data type என்னன்னா number string boolean tuple list and dictionaries. these are all the built in or the fundamental data types available in the python. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ நம்பர் டேட்டா டைப் அப்படிங்கிறது. இப்ப நம்பர் டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த பில்ட் இன் நம்பர் ஆப்ஜெக்ட் இன் த பைத்தான் சப்போர்ட் இண்டீஜர் ஃபுளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இண்டீஜர் ஃபுளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் திஸ் ஆர் த நம்பர் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நம்பர் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் இண்டீஜர் ஃபுளோட்டிங் அண்ட் த காம்ப்ளெக்ஸ் திஸ் ஆர் த நம்பர் டேட்டா டைப்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ இண்டீஜர் டேட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். இண்டீஜர் டேட்டா கேன் பி டெசிமல் ஆக்டல் ஆர் ஹெக்ஸா டெசிமல். இண்டீஜர் டேட்டா என்னவா இருக்கலாமா டெசிமல் நம்ம யூஸ் பண்றோம்னா நார்மல் மேத்தமெட்டிக்ஸ்ல டிஸ்கார்ட் இஸ் டெசிமல் நம்பர் ஆக்டல் அண்ட் ஹெக்ஸா டெசிமல் நம்பர் இதெல்லாமே இருக்கலாம். அண்ட் ஆக்டல் இண்டீஜர் அப்படிங்கிறதுனா போத் அண்ட் அப்பர் போத் அப்பர் அண்ட் லோயர் கேஸ்ல இதை வந்து என்ன பண்ணும் ரெப்ரசன்ட் பண்ணும் ஓவர்.
and hexadecimal அப்படினு பார்த்தோம்னா ox அப்படிங்கறது இருக்கும் both in the upper and the lower case. இப்ப லாங் இன்டிஜர் அப்படிங்கறதுனா எல் இந்த அப்பர் கேஸ் ஒன்லி. அப்பர் கேஸ்னா கேபிட்டல் லெட்டர், லோயர் கேஸ்னா ஸ்மால் லெட்டர். அதான் அப்பர் அண்ட் லோயர் கேஸ் அப்படிங்கறத சொல்லுவோம். ஓகேயா? இட்ஸ் எ டெக்னிக்கல் வேர்ட். அண்ட் இப்ப எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் ஆர் த இந்த மாதிரி ஹோல் நம்பர்ஸ் இருக்குதா முழு எண். இதெல்லாம் சொல்லுவாங்க டெசிமல் இன்டிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் திஸ் ஒன் இஸ் அ ஆக்டல் அண்ட் ox வந்திருக்கு, ஹெக்ஸாடெசிமல் எல் வந்திருக்கு, லாங் டெசிமல் இன்டிஜர் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேயா? Next one is a floating point. Floating point data type is represented by sequence of the decimal digit that include a decimal point. இது என்னது? Sequence of decimal digit that include a decimal point. An exponent data contains decimal digit part, decimal point, exponent part followed by the one or more digit அப்படினு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் ஆர் த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் என்ன சொன்னாங்க? இட்ஸ் ரெப்ரசன்ட் பை த சீக்வன்ஸ் ஆஃப் டெசிமல் டிஜிட் அண்ட் இன்க்ளூட் த டெசிமல் பாயிண்ட். அந்த டெசிமல் டிஜிட்டும் அந்த டெசிமல் பாயிண்ட்டும் இருக்கிறதா என்னது? ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படிங்கறத சொல்றாங்க டேட்டா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்போனன்ட். இந்த எக்ஸ்போனன்ட் டேட்டா கண்டெயின் டெசிமல் டிஜிட் பார்ட், டெசிமல் பாயிண்ட் அண்ட் எக்ஸ்போனன்ட் பார்ட். இந்த இருக்கா இ. எக்ஸ்போனன்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்றது என்னது? இ தான் எக்ஸ்போனன்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். இட் மே பி த ஸ்மால் லெட்டர், அப்பர் கேஸ் ஆர் லோயர் கேஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கறது என்ன அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் மேட் அப் ஆஃப் டூ ஃபுளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, ஒன் ஈச் ஃபார் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கறது நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இட்ஸ் அ மேட் அப் ஆஃப் த டூ ஃபுளோட்டிங் பாயிண்ட், ரெண்டு ஃபுளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ இருக்கும். ஒன் இஸ் எ ரியல் அண்ட் அனதர் ஒன் இஸ் எ இமேஜினரி. இந்த இதுல பாக்குறீங்களா? This one is a real part. A plus B I குடுத்திருக்காங்க. அப்ப A அப்படிங்கறது ரியல் பார்ட் அண்ட் B இங்கிறது இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் எ பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா can have any two values, true or false. எந்த ட்ரூ ரெண்டு வேல்யூனாலும் இருக்கலாம், என்னவா இருக்கலாம்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள், பூலியன் வேரியபிள் ஒன் ஈக்குவல் டு ட்ரூ, டூ ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படிங்கறது இருக்கும். சரியா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா என்ன ரெப்ரசென்ட் பண்ணும் சொன்னோம்? ஒன். அண்ட் ஃபால்ஸ்னா ஜீரோவை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா கேன் பி என்க்ளோஸ்டு வித் சிங்கிள் கோட், டபுள் கோட் ஆர் ட்ரிபிள் கோட். இங்கதான் நம்ம படிக்கிறோம், பைத்தான்ல ட்ரிபிள் கோட் படிக்கிறோம், மறந்துடக்கூடாது. சிங்கிள், டபுள், ட்ரிபிள் அப்படிங்கறத படிக்கிறோம். இப்ப கேரக்டர் டேட்டா, அப்ப சிங்கிள் கோட் வித் சிங்கிள் கேரக்டர். அண்ட் ஸ்ட்ரிங் டேட்டா, அப்போ மோர் தென் கேரக்டர், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் தென் ஒன் தான் சொல்லுவாங்க, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் வித் டபுள் கோட். அண்ட் அனதர் ஒன் இஸ் மல்டி லைன் டேட்டா, இருக்குதா மோர் தென் ஒன் லைன். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் என்னென்னலாம் பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டெலிமீட்டர்ஸ். டெலிமீட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அந்த கம்மா, ஓபன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், அரை பிராக்கெட், இதெல்லாம் என்னது? டெலிமீட்டர்ஸ். இட் இஸ் யூஸ்ட் டு செப்பரேட் த லைன். அது வந்து செப்பரேஷனுக்காக இது யூஸ் ஆகுது. அண்ட் லிட்ரல்ஸ் அப்படிங்கறது, லிட்ரல்ஸ் அப்படிங்கறது என்னங்கறத பார்த்தோம். அதுல எத்தனை இருந்தது? நியூமரிக், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன், அஞ்சு இருந்தது. ஆனா நம்ம இங்க பைத்தான்ல நம்மளோட லெசன்ல மூணு தான் பாக்குறோம், நியூமரிக், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன் லிட்ரல்ஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது, எக்ஸிட் ஃப்ரம் தட், அந்த ஸ்லாஸ் என், ஸ்லாஸ் டி அண்ட் ஸ்லாஸ் ஏர் பார்த்தோம். சரியா? திஸ் ஆர் த எஸ்கேப் சீக்வன்ஸ். இது பேக் ஸ்லாஸோட ஒரு கேரக்டர் வந்தா தட் இஸ் கால்ட் எஸ்கேப் கேரக்டர் ஆர் சீக்வன்ஸ், எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் பைத்தான் டேட்டா டைப். பைத்தான் டேட்டா டைப்ல என்ன பார்த்தோம்? நம்பர் டேட்டா டைப், பூலியன் அண்ட் த ஸ்ட்ரிங் டேட்டா டைப். திஸ் ஆர் த points. These are the topic we see. And today's assignment, what is literal? Explain the types of the literal. Write short note on the escape sequence with the example. What are the string literal and explain. These are the questions. Just you have to study and write. Thank you, students.